அரைக்கீரையை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை கட் பண்ணிக்கலாம், நான் அப்படியே தான் போடுறேன். கட் பண்ணால் எனக்கு கசக்கிற மாதிரி தெரியுது அப்படின்ட்டு. இது கூடவே பெரிய வெங்காயம் தேவையான அளவு, நான் ஒரு பெருசாக ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கேன். அது கூடவே மிளகாத்தூள், காரம் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி, மஞ்சத்தூள், ஜீரகம், நல்லா வாசனையாக இருக்கும்னால ஜீரகம், பெருங்காயம் கொஞ்சமாக, தேவையான அளவு உப்பு. ஒரு 5 ஸ்பூன், 5 லேருந்து 7 ஸ்பூன் அந்த கீரைக்கு ஏற்ற மாதிரி கடலை மாவு, 1 ஸ்பூன் பச்சரிசி மாவு, தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கீரையும் கொஞ்சம் தண்ணி விடும், வெங்காயம் எல்லாமே தண்ணி விடும், அதனால் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம். கீரையை பொறுத்து நம்ம வந்து கடலை மாவு, அரிசி மாவு எல்லாம் சேர்த்துக்கலாம். இதில் பச்சை மிளகாய், இஞ்சி போட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இஞ்சி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இடையில வந்து பச்சை மிளகாவை நல்லா கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணுறேன். அதை நல்லா நசுக்கி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். கெட்டியாக ரவுண்டாக பிடிக்கிற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நல்லாயிருக்கும். அது ரவுண்ட் ரவுண்டாகவோ அவங்கவுங்க இஷ்டத்துக்கு இந்த ஷேப்பில் போட்டுக்கலாம். நம்ம நான் ரவுண்ட் ரவுண்டாக பண்ணுறேன். பெருசாகவும் போடலாம், சின்னதாகவும் போடலாம், அது அவங்கவுங்களுக்கு எது மாதிரி பிடிக்குதோ அது மாதிரி போட்டுக்கலாம். நம்ம ஃபுல்லுமே ரவுண்ட் பண்ணி வச்சிடலாம். அதுக்கிடையில் எண்ணெயை நல்லா சூடுபடுத்திக்கலாம். இது வந்து நம்ம எண்ணெயில் பொறிச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சே பொறிச்சு எடுத்துடலாம். எடுத்தோடனே நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அது போட்டோன்னா உடனே பரட்டி விடாமல் ஜென்ட்லாக ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு ஜென்ட்லாக பரட்டி விட்டு நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம். கருக விட்டுற வேண்டாம், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ ஒன்று ஒன்றா போட்டுடலாம். எண்ணெயை பொறுத்து எத்தனை போடணுமோ அத்தனை போட்டுக்கலாம். இதுக்கு வந்து சாஸ் வச்சும் சாப்பிட்லாம், தயிர் டிப்பு ஒன்று செஞ்சுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் இதுவும். அது ஒன்றும் இல்லை, நார்மலாக தயிர், காளானமாக மிளகுத்தூள், மிளகாத்தூள், உப்பு, சாட் மசாலா, கொஞ்சம் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி. தக்காளி சாஸ் வச்சாலும் நல்லாயிருக்கும். ஜென்ட்லாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு பரட்டி விட்டுக்கலாம். கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே இருந்தால் தான் உள்ளேயும் நல்லா வேகும். இந்த நுரையெல்லாம் அடங்கிருச்சு. இது வந்து ரசம் சாதத்துக்கு தொட்டுக்கிட்டாலும் நல்லாயிருக்கும், தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். மற்றது எல்லாத்தையும் அதேமாரி போட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் தயிர் நல்லா பீட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு மிளகாத்தூள் நல்லா பீட் பண்ணியாச்சு. இது கூட போடுறதுக்கு மிளகாத்தூள், காரம் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி, சாட் மசாலா, காளா நமக், கருப்பு உப்பு, நார்மல் உப்பு, எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். லைட்டாக சுகர் இதில் சேர்த்துக்கிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும்.
இந்த காரம் அந்த புளிப்புக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக சுகர் லைட்டாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த டிப்பு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அரைக்கீரை போண்டாவுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இது அவ்வளோதான், டிப்பும் ரெடி ஆயிடுச்சு, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீடியம் ஃப்ளேமில் வச்சதுனால உள்ளேயும் நல்லா வெந்துருச்சு. ட்ரை பண்ணுங்கள்.